H&M-ல இந்த ட்ரெஸ் கடையில் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தாலும் நிறைய பேர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் ஸ்டைலுக்காக தான். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் H&M-ல வாங்குற உங்கள் ட்ரெஸ்ஸோட ரேட்டை எப்படி எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம்னு எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறோம். அண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ண VR மாலில் இருக்க H&M ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணாத இல்லைனா வேஸ்ட்டான துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ஓகே, அது ஜஸ்ட் துணியாக மட்டும் இருந்தால் போதும். அண்ட் அந்த பேக் எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு பேக்கு 15% டிஸ்கவுண்ட்னு ஓவரால் பில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தருவாங்க. அண்ட் ஒரு நாளுக்கு உங்களால் ரெண்டு பேக் வரைக்கும் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தீங்கன்னா 15-15 நீங்கள் தனித்தனியாக கூட இந்த ஆஃபீஸில் கிளைம் பண்ணிக்கலாம். தென் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயாச்சும் H&M-க்குள்ள போயிட்டு எங்கேயாச்சும் ஓரமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ் டு கிராப்னு ஒரு ரேக்கே அப்படியே ஒழிச்சு வச்சிருப்பாங்க. நீங்கள் இருக்க ட்ரெஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மைனர் டிஃபெக்ட் இருக்க பீசஸாக இருக்கும். அண்ட் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. தென் நீங்கள் H&M-ல மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வரைக்கும் உங்கள் பில்லில் போட்டு தருவாங்க. அண்ட் அதுவே நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சிருந்து உங்கள் பர்த்டே அன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் அப்படியே பில்லில் போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் H&M-ல அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும்.